அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய இடம் கிண்ணக்குறை மற்றும் ஹிரியாசீகை. இந்த அழகான கிராமம்தான் நீலகிரி மலையின் தென்மேற்கு மூலையில் உள்ள கடைசி கிராமம். இது நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுக்காவில் உள்ள சிறிய மலை கிராமம். பெரும்பாலான மக்கள் ஊட்டி, குன்னூர், கூடலூர், கோத்தகிரி, முதுமலை போன்ற சுற்றுலா தலங்களுக்குத்தான் அதிகமாக சென்றிருப்பார்கள். இந்த எழில் கொஞ்சும் கிராமமான கிண்ணக்குறை பற்றி ஊட்டி மக்களை தவிர பெரும்பாலானோர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இது எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து 135 கிலோமீட்டர் தொலைவிலும், ஊட்டியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், மஞ்சூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. நாம் இப்போது கோவையிலிருந்து மேட்டுப்பாளையம், கல்லார், பர்லியார் வழியாக மஞ்சூர் சென்று அங்கிருந்து கிண்ணக்குறைக்கு செல்கிறோம். சரியாக 14வது கொண்டை ஊசி வளைவிலிருந்து இடதுபுறமாக மஞ்சூர் செல்லும் சாலையில்தான் இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பொதுவான ஊட்டி கூட்ட நெரிசலிலிருந்து இந்த வழி போக்குவரத்து குறைவாகவும் இயற்கையில் கொஞ்சம் தேயிலை தோட்டங்களின் வழியாகவும் இந்த பயணம் தொடர்கிறது. இப்போ நம்ம ஒரு காட்டெருமை கூட்டத்தை பார்க்கிறோம் வலதுபுறமாக. பொதுவாக இந்த வழிநடுகளிலும் காட்டெருமைகளை காணலாம். இந்த சாலையில் ஒரு தேநீர் தொழிற்சாலை உள்ளது, சாம்ராஜ் டீ ஃபேக்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய. இங்கே சுவையான தேநீர் பல வகைகளில் கிடைக்கும். இங்கே நாம் தேநீர் பருகிவிட்டு நமது பயணத்தை தொடரலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது கோபாலகிருஷ்ணன் கோவில். பொதுவாக இதற்கு மேல் தட்பவெப்பநிலை குறைவாகவும் சில நேரங்களில் மழை மற்றும் பனிப்பொழிவும் அதிகம் இருக்கும். இந்த ஊருக்கு பெயர் மைநிலி மட்டம். இப்போ நம்ம ராமையா பாலத்தின் மேல் சென்று கொண்டிருக்கிறோம். குந்தா அணையின் குறுக்கே இந்த பாலம் அமைந்துள்ளது. இப்போ நம்ம குந்தாவை தாண்டிட்டோம். மஞ்சூருக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. மஞ்சூரில் தான் கடைகள் எல்லாம் இருக்கும். இதை தாண்டி சென்றால் சாப்பிட எதுவும் கிடைக்காது. ஒரு சில தேநீர் கடைகளை தவிர வேறு ஒன்றும் இருக்காது. இது குந்தா அணையின் காட்சி முனை, அதாவது வியூ பாயிண்ட்டு. சிறிய வீடுகள்,
அணையின் முழு நீர்பிடிப்பு பகுதி எல்லாத்தையும் இங்கிருந்து பார்க்கலாம். இந்த பகுதி முழுவதும் பனிமூட்டமாக இருப்பதாலும் காட்டெருமை மான்கள் சாலையை கடக்க வாய்ப்பு அதிகம் இருப்பதாலும் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு மிதமான வேகத்தில் செல்வது நன்று. இப்போ நீங்கள் இங்கே ஒரு அழகான சிறிய நீர்வீழ்ச்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க. தேயிலை தோட்டங்கள் மத்தியில் மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கே அழகான பச்சை போர்வையை போர்த்தியது போல் ரம்யமாக காட்சியளிக்கிறது. இப்போ நம்ம வந்திருக்கிற பகுதிக்கு பேர் தாய்சோலை, அதாவது மஞ்சூரிலிருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே சாலை பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிகிறது. நாம் இடதுபுறமாக செல்ல வேண்டும். இன்னும் 13 கிலோமீட்டர் சென்றால் கிண்ணக்கொரை, அங்கிருந்து 3 கிலோமீட்டர் சென்றால் எரியசீகை. தமிழ்நாடு வனத்துறை அறிவிப்பு, அனுமதி பெறாத தனியார் வாகனங்களுக்கு அப்பர் பவானி செல்ல அனுமதி இல்லை, கோரக்குந்தா வன சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்படும்.
பெரிய காட்டெருமை பார்த்தீங்கன்னா சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னால் செல்லும் நண்பர் காட்டெருமை நிற்பது கூட தெரியாமல் தாண்டி சென்று விட்டார். நாமும் இப்போது இந்த காட்டெருமையை தாண்டித்தான் செல்ல வேண்டும். இவ்வளவு அருகில் நாம் காட்டெருமையை பக்கத்தில் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் இந்த காட்டெருமை வாகன ஓட்டிகளை எதுவும் செய்வதில்லை. இருந்தாலும் எச்சரிக்கையாக பயணம் செய்வது அவசியம். இப்போ நமக்கு இன்ன குறையை வந்தடைந்து விட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு மூணு தேநீர் கடைகள் தான் இருக்கும். பிஸ்னல் ஸ்டெடியஸ் போக தெரியாது. அது வீட்டு வேற ஒன்று சரி. நாமும் ஒரு கடையில் தேநீர் அருந்துவிட்டு கடைக்காரரிடம் பேசிவிட்டு இறிய சீகை எப்படி செல்வது என்று கேட்டுவிட்டு நமது பயணத்தை தொடர்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 475 குடும்பங்கள் தான் வசிக்கின்றனர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1306 பேர் உள்ளனர். இதில் 605 ஆண்கள், 701 பேர் பெண்கள். நீலகிரி மாவட்டத்தில் 60% பேர் வடுகர் இனத்தைச் சேர்ந்த பழங்குடி மக்கள். மீதமுள்ளவர்கள் தோடாக்கள், கவுடா மற்றும் குருமாக்கள். இவர்கள் நீலகிரி காடுகளில் குடியேறிய போது ஒரு முதியவர் பசியால் உணவுக்காக ஒரு மானை துரத்தியதாகவும் மான் அகப்பட்டு அங்கேயே குடியேறியதாகவும் கூறுகிறார்கள். இந்த இடம்தான் கிண்ணக்குறை என்று பெயர் பெற்றது. இது 15 நூற்றாண்டில் உருவானதாக சொல்கிறார்கள். தலைமுறை பெரிதாகிவிட்டதால் பசுமையான காடுகள் வாழும் இடங்களாக மாற்றப்பட்டன. நீங்க இதே ஊருங்களா? எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான். என்ன தொழில் உங்களோட? தொழில் வந்து நம்ம இந்த டிஎல்ஐ இது போடுறோம், விவசாயம் பண்ணுறோம். படிப்பு வசதி இல்லாமல் நான் எல்லாம் கோயம்புத்தூரில் பசங்களை படிக்க வச்சு பசங்கள்லாம் அங்கே இருக்காங்க. இங்கேருந்து ஒரு இலை வந்தால் அந்த மேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஊர்னு சவுண்டு விட்டு இந்த மாதிரின்னு சொல்கிறது. பஸ் போக்குவரத்துலாம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இப்போ நிறையா மீன்காய் இப்போ எல்லாமே படிப்பு வேலை அதிகமாகி வண்டி எல்லாமே நிறைய இதாகிடுது. உங்கள் பசங்கள்லாம் இங்கே படிச்சுட்டு கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டாங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு 1வதுலேருந்து இங்கே 5வது. என்ன எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே கோயம்புத்தூர்லேயே இதாகிறாங்க? இங்கே படிப்பு அறிவு இங்கே இதாக பின்னாடி வேற வேலை செய்யறதுக்கு இது இல்லை. இல்லை, இப்போ பக்கத்தில் ஊட்டி இருக்குது, மஞ்சூர் இருக்கு. ஆனாலும் அங்கே கம்பெனி கிடையாது, கம்பெனி எதுவும் கிடையாது. ஊட்டி இருக்கு, ஆனால் கடை இருக்கு. ப்ரொஃபஸர் இந்த மாதிரி கார்டன் இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு தொழிற்சாலைன்னு வந்தாக்கா பேப்பர் தயாரிக்கிறது அது கோயம்புத்தூர். இந்த மாதிரி இது ஆனாலும் எல்லாம் கோயம்புத்தூரில் தான் இருக்கு. கிண்ணக்குறை ஊட்டியின் 7 மலைகளால் சூழப்பட்ட இடம். மற்ற சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா பழமையான முனீஸ்வரன் கோவில், 600 பழமையான மரம், 200 முன் கட்டப்பட்ட வீடு போன்றவற்றை சொல்லலாம். 500 காடுகளால் சூழப்பட்டதுதான் இந்த அழகான கிராமம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கெத்தை மற்றும் சாலைகள் அழகாக மடிப்பு போல காட்சியளிக்கிறது. மலைகளால் சூழப்பட்ட இந்த ரம்மியமான கிராமம் இயற்கையில் கொஞ்சம் வனப்பகுதியில் அமைந்திருப்பதால் வாய்ப்பு கிடைக்க பெற்றவர்கள் ஒருமுறை இந்த இடத்திற்கு விஜயம் தந்து இயற்கையை ரசித்து இங்குள்ள பூர்வக்குடி மக்களின் யதார்த்தமான வாழ்க்கை முறையையும் அறிந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இங்கு வர நினைப்பவர்களுக்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.